வணக்கம் சார். முதல்ல அந்த ஸ்ரீ பொதுவுடை முகத்து சாருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் முகக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். சிறு வயசுலேருந்தே இந்த ஜாதகம் வந்து நல்லா கற்றுக்கொண்டு ஒரு ஆர்வம் சார். ஆனா வந்து எனக்கு எந்த இடத்துல போய் எந்த யாரை பிடிச்சி எப்படி கத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் யாருமே கிடைக்கலங்க. கரெக்டா நானும் தேடி தேடி நிறைய ட்ரை பண்ணுங்க, எனக்கு கிடைக்கலீங்க. ஏன் தாராளம் வந்து எல்லாருமே கத்துக்கலாமே, எல்லாருமே தெளிவா பண்ணலாமே, அதாவது அதை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தாருங்க சார். விளக்கம் கொடுத்தோன்னே ஓ சரி, நம்மளுக்கு வந்து ஏதோ இது வந்து நம்ம மனசு கரெக்டாப்படுது, அழகா கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த கிளாஸ்ல கிடைச்சிங்க சார். நம்ம ஒரு அப்பா அம்மா ஜாதகராக இருந்தா நம்ம எப்படி ஒரு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுப்பாங்களோ அந்த ஒரு மனநிலையில வந்து இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். இது வந்து உண்மை. அதாவது மனசார சொல்றது என்னன்னா, ஒரு அப்பா அம்மா நம்ம ஜோதிடரா இருந்து ஒரு தன்னுடைய வீட்டுல குழந்தைகளுக்கு எப்படி ஒரு ஆத்மாத்மா கத்துக் கொடுப்பாங்களோ அது மாதிரி இங்க நடத்துற ஒவ்வொரு ஆசிரியர், ஒவ்வொரு டீச்சர்ஸ், அதாவது வந்து அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தாய்மை உணர்வு உடங்க, அதாவது வந்து அனைவரும் ஸ்டூடெண்ட்ல குழந்தைகள், அதாவது தன்னுடைய குழந்தைகள் மாதிரி கத்துக் கொடுக்குறீங்க சார். அதுக்கு வந்து அத்தனை ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் முதல்ல ரொம்ப மனசார நன்றி தெரிவித்து சொல்லுங்க சார். அது வந்து உண்மைங்க. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, ஒரு அதாவது ஜோதிடம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சரியான புரிதலை ஏற்படுத்தி தெளிவான விளக்கம் கொடுத்து அதுல என்னென்ன சந்தேகம் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி புரிய வச்சு கொண்டு போறீங்க. அதாவது வந்து அவரவர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைங்கிறது வந்து அவரவருடைய மனநிலையை பொறுத்துங்க. ஆனா அத்தனை புரிதலை ஏற்படுத்தி கொண்டு போறேங்க சார். அதுல வந்து என்னன்னா, இங்க வந்து அத்தனை பேரும் ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும், அத்தனை பேரும் ஜாதகம் வந்து தெளிவா கத்துக்கலாமுங்க, எந்த பயம் வேண்டியது இல்லைங்க, அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, ஜாதகம் கத்துக்கிறத விட இன்னும் அடுத்தது மேல்நிலை கிளாஸும் இருக்கு. அப்போ இதுல வந்து ஆர்வம் இருக்கிறவங்க மேல்நிலை கிளாஸும் கண்டிப்பா படிக்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா நானும் எனக்கு நிறைய புரிதல் வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருங்க, மேல்நிலை கிளாஸும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டாவது என்னன்னா, இந்த சாப்ட்வேர் சார், சாப்ட்வேர் வந்து நமக்கு பக்கத்துல தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இருக்காருங்க, அவர்கிட்ட போய் என்னன்னா இந்த சாப்ட்வேர் வாங்கணும்னு எனக்கு என்ன தெரியல, அதாவது ஆரம்பத்துல எனக்கு எப்படி தெரியாதனால அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன், இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த சாப்ட்வேர் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆனா அரை மணி நேரத்தை வாங்கி பார்த்துட்டே இருந்தாருங்க. எனக்கு அதுல என்ன புரியல, அரை மணி நேரம் கழிச்சு என்ன சொன்னாருங்கன்னா, அரை மணி நேரம் அதை பார்த்துட்டே இருந்தாரு, பார்த்துட்டே இருந்து போட்டு அடுத்த நாள் கால் பண்ணி என்னை வர சொன்னாருங்க, வர சொல்லி அந்த சாப்ட்வேர் கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. பார்த்து போட்டு அப்பதான் சொன்னாருங்க அவரு, நான் சாப்ட்வேர் வாங்கி ஃபர்ஸ்ட்லயே வாங்கிட்டு சாப்ட்வேர் கொண்டு கொடுத்தேன், இந்த சாப்ட்வேர் வந்து சாதாரண விஷயம் இல்லப்பா, இது மிகப்பெரிய பொக்கிசம், இது வந்து உனக்கு வந்து இதை பத்தி நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிற என்னுடைய அருமை தெரியல, ஆனா அந்த சாப்ட்வேர்ல வந்து சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு மனசார சொன்னாருங்க. அப்புறம் சொல்லி அவர் வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அதாவது என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணி தேடி அந்த டைமுக்கு இது வந்து கரெக்ட் பண்ண முடியாத இந்த சாப்ட்வேர் வச்சு அவர் கரெக்ட் பண்ணிக்கிறாருங்க. கரெக்ட் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, இது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன பின்னாடி தான் தெரிஞ்சது, இந்த சாப்ட்வேர்ல இத்தனை விஷயங்கள், இத்தனை நுணுக்கங்கள், இத்தனை துளிகள் இருக்குதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்ப என்னன்னா, நிறைய இதுக்கு வந்து நம்ம இப்ப வர சொல்லி அதை பாக்குறாருங்க. அப்புறம் என்னன்னா, ஆனா அவர் வந்து நான் சொன்னனுக்கு இப்படி ஏஎன்பி ஜோதி முறை இப்ப அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்லும் போது, இது வந்து கண்டிப்பா இதுல கடைசி மட்டும் கத்துக்குங்க, நானும் முடிஞ்ச கத்துக்கு ட்ரை பண்றேன், அதாவது எனக்கு பூரமே தெரியும், இருந்தாலும் அவ்வளவு துல்லியங்கள் இருக்குது இந்த சாப்ட்வேர்ல இருக்குது, அப்ப சாப்ட்வேர்ல இருக்கும்போது கிளாஸ் ரூம்ல எவ்வளவு துல்லியமா இருக்குங்கிறத நான் வந்து யோசிச்சு பாக்குறேன், கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு இருக்கு, இது வந்து நல்லா கத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு சார் அவரும். ரெண்டாவது வந்து மீண்டும் பாத்தீங்கன்னா, அப்புறம் கிளாஸ் படி அப்புறம் வந்து அந்த கர்மா கிளாஸ் பத்தி சொன்னீங்க, அதாவது வந்து அது சொல்லும் போது ஒரு தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம், அதாவது இதை வந்து தெளிவான விளக்கத்தோடு கொண்டதீங்க. அதாவது ஒரு தாய் தந்தையர் வந்து ஒரு கடவுள், அதாவது குரு, அது ஒரு தாய் தந்தையர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து தெளிவா சொன்னீங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துலங்க ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷமா அப்பா அம்மா கூட பேசிக்காம ஒரு குடும்பம் சார், அப்பா அம்மாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்க. இந்த கர்மா கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தோட வர சொல்லி உட்கார வச்சு பேசுங்க சார். சார் இதாவது வந்து ஒரு அப்பா அம்மானா எவ்வளவு முக்கியம், இதுல வந்து என்னன்னா அப்பா அம்மாவதான் முதல் தெய்வம், முதல் அவங்கள வணங்கி அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும், அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி உட்கார வச்சு சொன்னீங்கயா, அந்த கிளாஸ் நடந்த அன்று இரவு அவங்க அடுத்த நாளே போய் 8 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லைங்கயா, போய் அவங்க போய் வீட்டுல போய் பேசிங்க, இன்னைக்கு வந்து ஒரு சுமூகமான உணர்வு ஏற்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அது வந்து எனக்கு ஒரு இந்த கிளாஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியமா நான் நினைக்கிறேங்க. அப்புறம் ரெண்டாவது, எனக்கும் வந்து அப்பா இல்லைங்க சார், அதாவது சிறு வயசுலயே எனக்கு அப்பா இறந்துட்டாருங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அப்பாவை பத்தி நினைச்சதோ எதுவுமே இல்லைங்க, அதாவது எனக்கு அம்மா தான் எல்லாமே. ஆனா இந்த கிளாஸ்ல வந்து ஒரு அப்பாவுடைய முக்கியத்துவம், அதாவது அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா அப்பாவோட முகமே எனக்கு தெரியாதனால அப்பாவை பத்தி நான் நினைச்சதும் கூட இல்லைங்க, நான் அப்படியே வளர்ந்து வந்துட்டேன்.
ஆனா ஒரு அப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி, அப்பா அம்மா எவ்வளவு முக்கியம், அவங்களை வழிபடணும்னு சொன்ன பின்னாடிங்க, நான் 40 வருஷத்துக்கு முன்னதாக அந்த அப்பாவோட போட்டோ கிடைச்சதுங்க, அதை வாங்கி இப்பதான் ஆல்பம் போட்டு வச்சு அம்மாட்ட சொல்லிட்டு வந்து வீட்டுல வச்சு கும்பிட்டு கும்பிட்டு ரெடி ஆயிருக்கீங்க. அது வந்து இந்த கிளாஸ் மூலியம் வந்து இது நடந்திருக்குங்க. ஆனா இது அப்பா வந்து வழிபடுறதுக்கு ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த, அதாவது நிறைய புரிதல் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது வந்து நல்லா தெரியும், இது வரைக்கும் எனக்கு அப்பா வழிபாடுங்கிறது கிடையாதுங்க. ரெண்டாவது இந்த கிளாஸ்ல வந்து, அதாவது பூர்வ குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்பாவோட ஆல்பம் கொண்டு வந்து வீட்டுல வச்சு வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சதுலேருந்தே அதாவது எனக்குள்ள இருந்த ஒரு என்னவோ ஒரு இனம் தெரியாத பயம் எல்லாம் விலகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இது வந்து உண்மைங்க, அது இருக்கு. அப்புறம் சாப்ட்வேர் இருக்குங்க, கர்ம கிளாஸ், அதாவது மொத்தத்துல வந்து என்னன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும், மீண்டும் சொல்றேன், அனைத்து ஆசிரியர் டீச்சர்ஸ் கோச்சர்ஸ் அத்தனை பேருக்கு இந்நேரத்துல மறுபடியும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனைக்கும் முழுவதற்கு காரணமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ புதுமுறை மூர்த்தி சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருபடி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதுவே இந்த கிளாஸ் மூலியமா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜாதகம் படிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட மனசுல எப்படி இருக்குன்னா, ஜாதகம் அப்படின்னு போனோம்னா பெரிய கணிதம், இந்த கணிதத்தை எல்லாரும் கத்துக்க முடியாது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் போட்டு கணிதம் போட்டு குழப்பிடுவாங்க, இதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் வராம இருக்காங்க. ஆனா கணிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, அதாவது துல்லியமான கணிதத்தை லட்டு மாதிரி கையில் கொடுத்துட்டாருங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த கிளாஸ்ல வந்து ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் இந்த கிளாஸ், அதாவது ஏஎல்பி முறையில உள்ள வந்து படிச்சுக்க விரும்புனாங்கன்னா யாரு வேணாலும் இந்த கிளாஸ் வந்து கத்துக்கலாம்ங்கிற கத்துக்கலாம் அப்படிங்கிற வந்து நம்பிக்கையை நான் இந்த உரையின் மூலமா கண்டிப்பா தெரிவிச்சுக்கணுங்க. யாரா இருந்தாலும் கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தா 100% கத்துக் கொடுக்கறதுக்கு ஏஎல்பியில ஏஎல்பி தயாரா இருக்கு, யாரு வேணாலும் கத்துக்கலாம், அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. அது வந்து ஏன்னா படிக்க நிறைய ஆர்வம் இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி படிச்சோம்னா கண்டிப்பா அவங்க எதிர்பார்ப்பு 100% முழுமையாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கய்யா. மே அதாவது இந்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர் குருமார்கள் பொதுவுடை மூத்த சார் அவர்களுக்கு மீண்டும் நான் மனதார ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.